எல்லோருக்கும் எங்கள் நண்பர்கள் இந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக எனக்கு அவ்வளோ தூரம் பேச தெரியாது. பேச்சாளர்கள்லாம் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க இருக்காங்க. எய்தா கூட ராஜம்மா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. தமிழே அப்படியே உரிச்சு எடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா பேசுவாங்க. இப்போ ராகவன் பாடும்பொழுது என் கையில் வயலின் இல்லையான்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஊழல் பண்ண பாடத்தில் வயலின் வந்து வாய்ச்சிட்டு இருந்தேன். அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தவிர அவர் சாதாரண ஆளுல மிஸ்டர் வைத்தி மகேந்திரன் அவர்கள் ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படியே கவிச்சு குடித்தார். மியூசிக்கில் அவ்வளவு பிரபலமாக ட்ரம் வாசிப்பார். சாதாரணமாக ட்ரம் வாசிக்க மாட்டேன். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இவ்வளோ நல்லா வாசிக்கிறீங்களே நோயல் மாதிரி. அப்போ எங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் நோயல்னு ஒருத்தர் இருந்தார், டெய்லி பெஸ்ட் பிளே அதே மாதிரி இருந்தது. அப்படி வாசித்தார். அதை தவிர ஒரு பாட்டுக்கு நினைக்கிறேன், நெஞ்சத்தில் அந்த பாட்டுக்கு விசில் பண்ணியிருக்காரு பாருங்க. மலேசியாவில் என்னுடைய நிகழ்ச்சி, நானும் சொன்னதான நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அப்போ அந்த அம்மா பாடினாங்க சுஷிலா அம்மா. அப்போ அந்த விசில் பண்ணார் பாருங்க, கேட்கறதுக்கு அவ்வளோ சுகமாக இருக்குது. நீங்கள் எங்கள் ஆர்கெஸ்ட்ராவிலேயே இருந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு வேறு வேலை இருக்குது தம்பி என்ன அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அவர் வாயினால் வந்து இது மாதிரி சொல்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது சாதாரணப்பட்ட மனிதர்களில் அவர் மியூசிக்கலையும் உயர்ந்தவர், பாக்கி இருக்கிற விஷயங்களையும் ரொம்ப தெரிஞ்சவர், பண்பு நடத்தவர். அவரை பற்றி பேசணும்னா இன்னும் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அம்மாவை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரியும். அம்மா சவுகாஸ் அன்னைக்கு அம்மா மாலை பொழுது நிலையில ஒரு பாட்டை நாங்கள் இசை அமைத்தோம் பாக்கியலட்சுமி படத்தில். அது அவ்வளவு உயர்ந்த பாடல். அதை அவ்வளவு நல்லா அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தவிர ராம்குமார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். சிவாஜி அண்ணன், சிவாஜியின் நடிகர் திலகம் மட்டும் இல்லை, நடிகர் சிகரம் அவர்.